பார்த்தீங்கன்னா முன் பணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்கனால எவ்வளோ முன் பணம் கொடுக்க முடியும்? ஒரு 2 லட்சம் கொடுக்கலாம், அதிகபட்சம் 2 லட்சம் ரூபா கொடுக்கணும். அந்த 2 லட்சம் ரூபா முன் பணமாக இருந்தால் போதும், சரிங்களா? மெயினான நோக்கமே வாடகை பணம் சொந்த வீடுன்னு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சொந்த வீடு இருக்கிறவங்க ஒரு வீடு வாங்கணும், இடம் இருக்கிறவங்க இடம் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சொந்த வாடகை வீட்டில் ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக நான் வாடகை வீட்லேயே இருக்கேன்னு சொல்லி நமக்குலாம் யார் ஒரு வாய்ப்பு எடுப்போ? ஒரு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வரணும்னா ஒரு பில்டரோ ஒரு ப்ரமோட்டர் ஒரு வாய்ப்பை கொடுத்தா தான் முடியும், இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஆதி பில்டர்ஸ் அந்த வாடகை வீட்டில் ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம், இல்லைங்களா? அதனால் உங்கள் சேனலை மட்டுமே பார்த்துட்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் வரக்கூடிய நோயர் வரைக்கும், இந்த நோயரில் நம்ம ஒரு புது வீடு வாங்கணும்னு முயற்சியில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த முயற்சி செய்கிற எல்லாத்துக்குமே இந்த நோயருக்குள்ளே புக் பண்ணு, அதாவது 2 லாக்ஸ் முன் பணம் கட்டி வந்து ஒரு வீடை புக் பண்ணக்கூடிய 1 BHKவோ 2 BHKவோ 3 BHKவோ அது என்ன பண்ணாலும் சரிங்க, பண்ணக்கூடியவங்களுக்கு ஃபுல் ஃபர்னிச்சர் செட்டு நம்ம ஒரு செட்டு அவங்களுக்கு கிஃப்ட் ஆஃபராக கொடுக்குறோம். அதில் ஆமாம், அதில் என்னவெல்லாம் வரும்னா பீரோ கட்டில் பெட்டு சோபா எல்லாமே அதில் வந்து அடங்கிடும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே லோனும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஐடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க, சேலரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனாலும் சரி ஆகட்டையும் சரி, அதே மாதிரி டெய்லியும் தினக்கூலிக்கு போகிறாங்க, அதே மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் எதுவுமே இருக்காது இல்லைங்களா. அதே மாதிரி பெட்டிக்கடை மல்லிகை கடை காய்கறி கடை ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு வரைக்கும் என்னோட நிறுவனத்தில் வந்து நீ சொந்த வீடாக உரிமையாளர் ஆகியிருக்காங்க. அந்த வகையில் எல்லாத்துக்குமே லோனும் பண்ணி கொடுத்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவோட நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அது டிடிசிபி நாம் சொல்கிறார் என்னெல்லாம் வருமோ, தார் சாலை வசதியிலேருந்து தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த உங்களுக்கு ஜஸ்ட் வாக்கப்ளேஷன் எல்லாமே இருக்குது, ஓகே சார், சரிங்களா? 100 மீட்டர் ஆமாம், பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் இருக்குது. போக்குவரத்து ரொம்ப அவசியம், போக்குவரத்துக்கு இதே இல்லை, எந்த ஊருக்கு வேணாலும் நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் சென்னை எந்த ஊருக்கு போகணும்னாலும் சரிங்க, எல்லாத்துக்கும் 24 ஹவர்ஸ் பஸ் போக்குவரத்து இருக்கக்கூடிய பகுதி. ஒரு 1 கிலோமீட்டர்ல பெரிய ஒரு தொழில் பூங்கா ஒன்று வரப்போகுது. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டர் ட்ரோன் தயாரிக்கிற கம்பெனி ஒன்று இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு நகரமாக உருவாகும். கண்டிப்பாக அந்த மாதிரி இப்பயே பெரிய நகரம் தான், இதை விட அதிகமான இது. ஹாய் கைஸ், நான் உங்கள் ரஃபியூல் டிஜிட்டல் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற ஒரு பிளாட்டில் தாங்க நிற்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் இடம் வாங்கினீங்க அப்படின்னா வாடகை கட்டுற பணத்தில் ஒரு வீடை கட்டிடலாங்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது, இது எவ்வளோ ப்ரைஸில் போயிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் நியூ இயர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இந்த கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், சார் நம்ம கூட இருக்காரு, இவர்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஓகே சார், உங்களுடைய பேர் என்ன, நம்மளுடைய சைட் எங்கே லொக்கேஷன் ஆயிருக்கு அப்படின்றது? என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஆதி இப்ராஹிம்ங்க. நம்ம கம்பெனி நம்ம ஆதி பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர். நம்ம மெயின் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே சார். நம்ம இந்த ஒரு 15 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன், சரிங்களா? ஒரு 15 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடம் ஸோ பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த பகுதி எல்லா பகுதியிலையும் நான் நிறைய லேஅவுட் பிரிச்சிருக்கோம். சைட்டில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6000 வீடுகளுக்கு மேலே நம்ம நிறுவனத்தில் வந்து கட்டி கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இந்த நம்ம இப்போ இருக்கக்கூடிய லேஅவுட் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பல்லடத்தில் இருந்து, சரிங்களா, பொள்ளாச்சி போகிற தூர்ஸ் ஹைவேக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய காமநாயக்கம்பாளையங்கிற ஜென்ஷன்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த லேஅவுட் செந்தூர் அவனின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சிருக்கோம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க திருப்பூர் கோயம்புத்தூர் பல்லடம் பொள்ளாச்சிக்கு சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆமாம். ஸோ இந்த லேஅவுட் வந்து ஊருக்கு உள்ளேயே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த லேஅவுட்ல என்னென்ன அமினிட்டிஸ் ஊருக்குள்ள தானே இருக்கு, நீங்களே பாக்குறீங்களே. ஆமாம் சார், ஊருக்குள்ள இருக்கு அப்படின்றதுனால தான் கேட்குறேன். என்ன லேஅவுட் அதான் ஊருக்குள்ளேயே இருக்கிறதுனால மெயின் ரோடுகள் ரொம்ப நியரஸ்ட் வாக்கல் டிஸ்டன்ஸ்னால இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். நம்ம ஆதி பட்ஸ்னால மினிமம் 10 ஏக்கராலேருந்து 60 ஏக்கர் 50 ஏக்கர் அதிகமானது தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன ப்ராஜெக்ட் ஏன்னா இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதியில் பலர் இருக்குது, நிறைய பேர் என்னென்னா எங்களுக்கு நாங்கள் போகிறதே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது அதை விட பெஸ்ட்டு,
ஸோ இந்த வரக்கூடிய நியூ இயரில் இந்த ஒரு நியூ லான்ச்சிங்காக பார்த்தீங்கன்னா இந்த செந்தூரோனை நம்ம லான்ச் பண்ணுறோம். இதை பொறுத்தவரை ஒரு 3.5 ஏக்கரை பரப்பளவு தான், பெரிய இதில் இல்லை. ஏன்னா பூமி இல்லை, இந்த பகுதியில் வந்து இல்லை, அதனால ஒரு சின்ன பூமி தான். ஒரு 3.5 ஏக்கரை பரப்பளவில் வெறும் 38 வீட்டு மனை தான். அதுவும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவோட நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அது டிடிசிபி நாம் சுரகாரம் என்னெல்லாம் வருமோ, தார் சாலை வசதியிலேருந்து தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த இதில். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தார் ரோட்ல இருந்து வாட்டர் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இந்த பிளாட்டில் பக்கத்தில் என்ன அமினிட்டிஸ்லாம் இருக்குது சார், அதாவது ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது? பக்கத்தில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குமா, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினான அத்தியாவசிய தேவை தான் முதல் முக்கியம். இப்போ நான் ஒரு வீடு, நான் ஒரு லேண்ட் செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், லேண்ட் செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நல்லா இது பண்ணுறோம்னா, லேண்ட் செலக்ட் பண்ணுறப்பயே நான் அந்த லேண்டை வந்து நாம் இருக்க முடியுமா? ஒரு வீடு கட்டியிருந்தால் என்னவெல்லாம் நமக்கு தேவை இருக்கும், டெய்லியும் அத்தியாவசிய தேவைகள் இருக்கணும் சரிங்களா. அதே மாதிரி குழந்தைங்க இருந்தால் நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் நியரஸ்ட்டாக இருக்கணும், தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி தான். இதே இந்த ரேட்டில் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வாக்கபிள்ஸ்னால் எல்லாமே இருக்குது. ஓகே சார் சரிங்களா, ஒரு 100 மீட்டர். ஆமாம், பஸ்ட்டு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் இருக்குது. போக்குவரத்து ரொம்ப அவசியம், போக்குவரத்துக்கு இதே இல்லை. எந்த ஊருக்கு வேணாலும் நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் சென்னை எந்த ஊருக்கு போகணும்னாலும் சரிங்க, எல்லாத்துக்கும் 24 ஹவர்ஸ் பஸ் போக்குவரத்து இருக்கக்கூடிய பகுதி. அது இல்லாமல் டெய்லி அத்தியாவசிய ஷாப்பிங் மால்ல இருந்து சினிமா தியேட்டர்ஸ்ல இருந்து ஜிம்மில் இருந்து உங்களுக்கு எல்லா விதமான அத்தியாவசிய தேவையும் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களை வச்சுருக்காங்க, சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு, காலேஜு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்கேடு காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா அத்தியாவசிய தேவை இருக்கக்கூடிய பகுதி. இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, கம்பெனி கூட கம்பெனிங்க நிறைய இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் பெரிய ஒரு தொழில் பூங்கா ஒன்று வரப்போகுது. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ட்ரோன் தயாரிக்கிற கம்பெனி ஒன்று இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு நகரமாக உருவாகும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இப்பயே பெரிய நகரம் தான், இதை விட அதிகமான இது வரும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நிறையா பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆதி பில்டர்ஸ் அப்படின்னாலே வாடகை பணத்தில் வீடு கட்டுறது எப்படி அப்படின்ற நிறையா ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓகே சார், இதுக்கு எப்படி பண்ணி தந்துட்டுருக்கீங்க? மெயினான விஷயமே தமிழ்நாட்டிலேயே வச்சு, கோயம்புத்தூர் திருப்பூரில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே வச்சு பெஸ்ட்டான ரேட்லேயும் பெஸ்ட்டாக கொடுக்குறது நம்மளோட ஆதி பில்டர்ஸ் மட்டும்தான். ஏன்னா அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம மெயினான நோக்கமே வாடகை பில்டர் சொந்த வீடுன்னு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சொந்த வீடு இருக்கிறவங்க ஒரு வீடு வாங்கணும், இடம் இருக்கிறவங்க இடம் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சொந்த வாடகை வீட்டில் ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக நான் வாடகை வீட்லேயே இருக்கேன்னு சொல்லி நமக்குலாம் யார் ஒரு வாய்ப்பு கொடுப்போ? ஒரு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வரணும்னா ஒரு பில்டரோ ஒரு ப்ரமோட்டர் ஒரு வாய்ப்பை கொடுத்தா தான் முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம ஆதி பில்டர்ஸ் அந்த வாடகை வீட்டில் ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம் இல்லைங்களா. இதில் என்னன்னா முன்பணமாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கையில் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வேறு நிறுவனத்துக்கு போனால் நீங்கள் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கையில் இருந்தால் தான் வாங்க முடியும். அதேமாதிரி சேலரி வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும், ஐடி ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் இல்லாமல் அதையெல்லாம் உடச்சி நம்ம டெய்லி கேஷ் இது வாங்குறோம், எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில். அதே மாதிரி இந்த லேஅவுட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தூர் அவனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெயினில் இருந்தாலும் அந்த ஆஃபரே தான், வாடகை வீட்டில் இருக்கணும் சொந்த வீட்டுக்கு வரணுங்கிற முயற்சியில் ஒரு சர்வீஸ் மெயினில் தான் நான் செய்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த லேஅவுட்டும் கொடுக்குறோம் சரிங்களா. அதாவது ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செண்ட் இடத்துல 1 BHK 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு பார்த்தீங்கன்னா நம்ம 20 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே மாதிரி 2 BHK எடுத்துட்டிங்கன்னா 2 செண்ட் இடத்துல 700 ஸ்கொயர் ஃபீட்டில் இண்டிவிஜுவல் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 24 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் சரிங்களா. அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே எல்லாமே கஸ்டமைஸ் தான். அதாவது இப்போ லேண்டாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எல்லாமே இப்போ நான் ரெடி டு வாக் போய் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஒரு 10-20 வீடு 50 வீடு ஒவ்வொரு லேண்ட்லையும் கட்டி வச்சுட்டு நீங்கள் இருக்கிறத எடுத்துங்க அப்படின்னு கொடுக்கல. ஏன்னா வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ட்ரீமும் ஒருத்தரோட கனவு. அப்போ நீங்கள் ஒரு உங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்களுடைய கனவு அது அந்த மாதிரி உங்களோட ஸ்டைலுக்கு தான் அதை அமையணும். உங்களோட உங்களுக்கு விருப்பமானது தானே இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு பெட்ரூம் இப்படி இருக்கணும், கிச்சன் இப்படி இருக்கணும், ஹால் இப்படி இருக்கணும், எவ்வளோ பெருசு நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். அந்த வகையில் நாம் இப்போ நம்ம கொடுக்குற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லேண்டையும் பார்த்தீங்கன்னா 4 திசை நமக்கு முக்கியம், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு இருக்கு இல்லைங்களா. அதில் உங்களுக்கு எது செட்டாக அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு 4 திசையில் எந்த சைட்டு பிடிச்சிருக்கோ அதுவும் வந்து கஸ்டமைஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். பில்டிங்கோட பிளான் 1 BHK 2 BHK 3 BHK அப்படின்னு இருக்கு. ஸோ அதுலேயும் ஒரு 4-5 பிளான் நம்ம சைட்டோடைய சூப்பர்வைசர் சைட்டில் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க. ஒரு 4-5 சைட்டு வந்து சைட் டைரெக்டாக விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வகையில் அவங்க வந்து பிளானை கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த பிளான் பிடிச்சிருந்தாலும் 4-5 பிளானை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கே ஒரு
ஐடியா இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதே மாதிரி நம்ம கஸ்டமைஸில் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், சூப்பர். இப்போ 20 லட்ச ரூபாயிலிருந்து 24 லட்ச ரூபாக்குள்ளே வீடு கட்டிக்கிறலாம் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக எல்லாருனாலையுமே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வீடு கட்ட முடியாது, நம்ம கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளாக நிச்சயம் கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் எல்லாத்துக்குமே லோன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 25 பேங்க் டைப் வச்சுருக்குறோங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முன்பணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்கனால எவ்வளோ முன்பணம் கொடுக்க முடியும், ஒரு 2 லட்சம் கொடுக்கலாம், அதிகபட்சம் 2 லட்சரூபா கொடுக்க முடியும். அந்த 2 லட்சரூபா முன்பணமாக இருந்தால் போதும் சரிங்களா, மீதி நாம லோன் பண்ணி கொடுக்குறோம். அது 1 BHK இருந்தாலும் சரி, 2 BHK இருந்தாலும் சரி, அதே மாதிரி எல்லாத்துக்குமே லோனும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஐடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க, சேலரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனாலும் சரி ஆகட்டையும் சரி, அதே மாதிரி டெய்லியும் தினக்கூலிக்கு போகிறாங்க, அதே மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் எதுவுமே இருக்காது இல்லைங்களா. அதே மாதிரி பெட்டிக்கடை, மல்லிகை கடை, காய்கறி கடை, ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு வரைக்கும் என்னோடய நிறுவனத்தில் வந்து நீ சொந்த வீடாக உரிமையாளர் ஆகியிருக்காங்க. அந்த வகையில் எல்லாத்துக்குமே லோனும் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் சார், சரிங்களா. சூப்பர் சார், ஒரு சிலர் வந்து இந்த வீடியோ வந்து பெங்களூர், சென்னை அது மாதிரி இடத்துல இருந்து வெளியூரில் வந்து நிறைய பேர் இந்த இடம் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டான இடம் அப்படின்னு நினச்சி இதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து கெயின்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் கழித்து இந்த இடத்த நான் வாங்கி போட்டு விற்கணும் அப்படின்னு நினச்சா நீங்களே வித்து தெரியும். 10 வருஷம் இல்லைங்க, நம்மளோட நிறுவனத்தில் வாங்கின மெயின் ப்ளஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து மெயினாக நம்மளது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் மெயினாக நம்ம வந்து இது பண்ணுவோம் சரிங்களா. மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதிகம், ஏன்னா வாடகை வீடு சொந்த வீடு வாங்கணுங்கிற நோக்கத்தில் ஒரு சர்வீஸ் மைண்டில் லாபம் கம்மியாகவும் பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் நிறைய நான் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கனால பெஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி தான் இதுவுமே கொடுத்துருக்குறோம். அந்த வகையில் இப்போ ஒரு லேண்டாக இப்போ வெளியூரில் இருக்கார், பெங்களூர் இருக்கார், சென்னையில் இருக்கார், ஏன் துபாயில் வெளிநாடுகளில் இருந்து கூட நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனியில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம நிறுவனத்தில் ஏன் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு நாம் இப்போது வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 மந்த் 1 இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம போகிற லேஅவுட் எல்லாத்துலேயும் 90% பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆகும். ஓகே சார், ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆகும். இப்போ நம்ம ஒரு லேஅவுட்டை பிரித்து சைட்டாக விற்றுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா மறுபடியும் அது காடாக தான் கிடக்கும் சரிங்களா. அங்கே யாரோ ஒருத்தர் வீடு கட்டி அங்கே எல்லா வசதியும் இப்போ நம்ம எதுவும் டிடிசிபி ரராப்னா எல்லா வசதியும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இது அடுத்தடுத்து போகணும்னா அது யூஸ் பண்ணாதானே நல்லாயிருக்கும், எல்லாமே தண்ணியாக இருக்கட்டும் ரோடாக இருக்கட்டும் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 90% வீடாக கட்டிடுவோம். ஓகே, மெயினாக நம்ம வாடகையில் சொந்த வீடுங்க அந்த மாதிரி தான் கொடுத்துட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்து வீடுலாகவும் வீடு நிறைய வாங்கணும். இப்போ பாருங்கள் புக்கிங் வீட்டுக்கு தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு லேண்ட் வாங்கி வச்சான்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 வருஷம்லாம் வெயிட் பண்ணவே வேண்டாம், ஒரு 1 இயர் வெயிட் பண்ணால் இப்போயே பார்த்தீங்கன்னா இங்கே நான் சென்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 5.5 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஒரு சென்டோட ரேட் வந்து 5.5 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஆனால் இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6.5 லட்ச ரூபா மார்க்கெட் இருக்குது. இங்கே வீடுகள் சுற்றி வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஞ்ச் இருக்குது. ஆனால் அதுலேயும் கம்மியானதை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இதில் விட பெஸ்ட்டாக இதில் வீடு ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது அப்படியே நமக்கு 2 மடங்காக வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வெளியிலேருந்து வாங்கி வைக்கிறாங்க, நாம் எப்படி மறுபடியும் ஏன்னா இப்போ வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கோ அவங்க ஃபியூச்சர் நம்ம குழந்தைங்களுக்கோ ஏதோ தேவைக்கு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம் இல்லைங்களா. அப்போ நம்மளாக இருந்தாலும் அப்படித்தானே. ஸோ அப்படி வைக்கல, நாளைக்கு சேல் பண்ணுறோம் நமக்கு ஏதாவது தேவை அத்தியாவசிய தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நம்மளையே கூப்பிட்டு இந்த மாதிரி சார் நாங்கள் இத்தனை நம்பர் சைட்டு வாங்கியிருக்கோம் அப்போ நீங்கள் என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த அப்டேட் மார்க்கெட்டுக்கு நாங்களே சேல் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சார், சார் ஆக்சுவலாக நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது ஒரு சூப்பரான ஃப்ளாட்டுங்க. ஓகே சார், இப்போ ஃப்ளாட்டில் வந்து நிறைய ஆஃபர் பண்ணி தரேன்னு சொன்னீங்க, நம்ம சேனலுக்கோசரம் என்ன ஆஃபர் பண்ணி தரீங்க? ஃப்ளாட்டில் இல்லைங்க, மெயினாக வந்து நம்ம கொடுக்குறதே பெஸ்ட் ஆஃபர் தான். நம்ம இந்த 20 லேக்ஸில் இங்கே வீடே வாங்க முடியாது கண்டிப்பாக. எல்லாம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 40 லேக்ஸ் 50 லேக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஒரு 40 லட்சம் 50 லட்சம்லாம் வாங்கவே முடியாது. நான் அதுலேயும் 20 லட்ச ரூபாய் இடத்தோட கொடுக்குறேன். இங்கே லேண்டுக்கே பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாய்க்கு மேலே சென்ட் இருக்குது. ஆனால் அதுலேயும் நான் பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்குறேன். சரி, நீங்கள் கேட்குறனால உங்கள் சேனலை மட்டுமே பார்த்துட்டு பட்டிக்கணும் இந்த மாதிரி கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் வரக்கூடிய நோயர் வரைக்கும், இந்த நோயரில் நம்ம ஒரு புது வீடு வாங்கணும்னு முயற்சியில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த முயற்சி செய்கிற எல்லாத்துக்குமே இந்த நோயருக்குள்ளே புக் பண்ணு, அதாவது 2 லேக்ஸ் முன்பணம் கட்டி வந்து ஒரு வீடை புக் பண்ணக்கூடிய 1 BHKவோ 2 BHKவோ 3 BHKவோ அது என்ன பண்ணாலும் சரிங்க, பண்ணக்கூடியவங்களுக்கு ஃபுல் ஃபர்னிச்சர் செட்டு நம்ம ஒரு செட்டு அவங்களுக்கு கிஃப்ட் ஆஃபராக கொடுக்குறோம். அதில் ஆமாம், அதில் என்னவெல்லாம் வரும்னா பீரோ, கட்டில், பெட்டு, சோபா எல்லாமே அதில் வந்து அடங்கிடும். அவங்க நல்லபடிக்கு நம்ம புக் பண்ணி வீடு நம்ம ஒரு 4 to 5 மந்த்ஸில் நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு கொடுத்துருவோம். அது வரையில அந்த வீட்டில் புது வீட்டில் அவங்களுக்கு புது செட்டை நம்ம கிஃப்ட் ஆஃபராக வந்து ஃபர்னிச்சர் செட்டு கிஃப்ட் ஆஃபர் கொடுக்குறோம். உங்கள் சேனலை பார்த்துட்டு இந்த நியூ இயருக்குள்ளே புக் பண்ணக்கூடிய எல்லா விதமான கஸ்டமருக்கும் கைஸ் கேட்டிருப்பீங்க, நியூ இயர்க்குள்ளே வந்து சீக்கிரமாக புக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஃபர்னிச்சர் செட்டும் வந்து கிஃப்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்களை காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் காண்டக்ட் பண்ணுங்கள். சைட்டை நேராக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கூகுள் மேப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, சி யூ.